கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷ்டான அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு திரு கணேஷ் அவர்கள் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு தேதியில இந்த கொரோனா பீதி வந்து உலகம் பூரா பரவி இருக்கு, வல்லரசு நாடுகள் தான் திணறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம மகாபெரிவர் நம்ம கூட இருந்தா அவர் நம்மளை எப்படி கைட் பண்ணியிருப்பார்? இப்போ அவர் ஸ்தூலமாக இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்திருக்கா? முன்னாடி கொரோனான்னு இல்லை, ஏதோ காலரா பிளேகு ஏதாவது ஒரு பீதி வந்து அது அந்த பீரியடில் அவர் நமக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்காரு? ஏன்னா மடி ஆச்சாரம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சுத்தத்தோட ஹைஜீனோட ஒரு ஃபார்ம் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான உண்மை. ஆனால் மடி ஆச்சாரம் அப்படி இருக்கிறவங்களை வந்து கிண்டல் பண்ணவங்க தான் ஜாஸ்தி இருந்து, இன்றைக்கி என்னென்னா உலகம் பூரா வந்து கையெடுத்து நமஸ்தே தான் சொல்கிறாங்க, கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து நம்மளோட சனாதன தர்மத்தை ஒட்டி தான் இன்றைக்கி உலகம் நடந்துகிட்ருக்கு இந்த கொரோனா பீதியினால். அதனால் இந்த மாதிரி வியாதி தொற்றுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவையெல்லாம் ஏற்பட்டதா, இல்லைன்னா இவங்க இருக்கிறதே நமக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டாக, இப்போது இந்த கொரோனா பீதியினால் நாளுக்கு நாள் பலர் செத்து மடிஞ்சிட்ருக்காங்க, பலர் பயத்தில் இருக்காங்க, இந்த சமயத்தில் பெரியவர் இருந்தால் நமக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன சொல்லியிருப்பார், அதை பற்றி சொல்லுங்களேன். கொரோனா என்கின்ற ஒரு பெரிய கொடிய கிருமியின் பிடியிலே இருக்கிறோம். இந்த கிருமி கண்ணுக்கு தெரியாத இந்த முள்ளுருண்டை கிருமி அப்படி தான் வடிவம் இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தை, இது ரொம்ப மிகச்சிறியது, இந்த உலகம் ரொம்ப பெரியது, ஆனால் இந்த சிறிய கிருமி இந்த ஒட்டுமொத்த உலகத்தை இன்றைக்கு உதைப்பந்து போல உதைத்து விளையாடி கொண்டிருக்கு. தன்னை விஞ்ச எவரும் இல்லை என்று மாதட்டி கொள்ளுகின்ற வல்லரசுகள் அப்படியே முடங்கி போய் இந்த கிருமியிடம் சிக்கிக் கொண்டு விழி பிதுங்கி கிடக்கின்றன. பலவிதமான ஹேஷ்யங்கள், இந்த கிருமி மாமிசம் சாப்பிட போய் கண்டதை திங்க போய் அதிலிருந்து வந்தது, அதாவது ஒரு வௌவால் அதனுடைய சிதைவில இருந்து அதை உணவாக உட்கொள்ள போகும்போது சிதைந்து போய் அழுகி போய் திரும்பி ஏற்பட்டு ஒரு கிருமி உருவாச்சு. இல்லை இல்லை, இது வந்து திட்டமிட்டு மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, இல்லை இல்லை இது ரொம்ப தற்செயல், இப்படி இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை. ஆனால் நிஜம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாத காலம் மேலாக நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அப்படி செய்து விட்டு அவரவர்கள் வீட்டையே இந்த கிருமி சிறைச்சாலையாக்கி இருக்கிறது. திறந்த வெளி உலகம் இருக்கிறதே அதை இது திறந்து விட்டுருக்கிறது. பறவைகள் பட்சிகள் மிருகங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வானம் சுத்தமா இருக்கு, நதி சுத்தமா இருக்கு, மரங்கள் அப்படியே ஏக சந்தோஷமாக இருக்கிறது. பெரிய குற்றம் குறைகள் இல்லை, திருட்டு இல்லை, சங்கிலி பறிப்பு இல்லை, கற்பழிப்பு இல்லை, திருடு இல்லை, கலப்படம் இல்லை, கூத்தாட்டம் இல்லை, கலை என்கின்ற பெயரில் காம கடையாட்டங்கள் கிடையாது, குறிப்பாக மது விற்பனை அப்படியே முற்றிலும் நின்று போய் குடிகாரர்கள் குடிக்க முடியாதவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆக இந்த கிருமி செயலிழக்கம் செய்ததில் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கேடான விஷயங்களும் இன்றைக்கு இல்லாமல் போய், ஆனால்
நம்மளை எல்லாம் சுதந்திரமற்றவர்களாக கைதியாக ஆக்கிவிட்டது, எப்படா இதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற நிலை. இப்படி ஒரு காலகட்டம் பெரியவர் வாழ்ந்த காலத்தில் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்து பின்னாக்கி பார்த்தால் கொரோனா காலம் போல ஒரு காலம் திரேதாயுகத்தில் இல்லை, கிருதயுகத்தில் இல்லை, துவாபர யுகத்தில் இல்லை. இந்த உலகம் வந்து ஆழிசூழ் உலகு, கடல் பொங்கி இந்த உலகம் அழிந்திருக்கிறது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கண்டத்தில் மட்டும் வியாதி வந்து அந்த கண்டம் அழிந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த உலகம் ஒரே சமயத்தில் பூமியினுடைய எல்லா பாகங்களும், மனிதன் வசிக்கின்ற அவ்வளவு பாகங்களும் ஒன்று போல பாதிக்கப்பட்டு சுண்டி சுருங்கி செயலற்று போதல் அப்படிங்கிறது வந்து இதுதான் முதல். இதுக்கு ஒரு முன்னுதாரணமே இல்லை. அதனால பெரியவருடைய வாழ்க்கையிலையும் இது போல் ஒரு இக்கட்டான தருணம் இல்லை. ஆனாலும் 1908 அவர் வந்து மடாதிபதியாக ஆகிறார். அப்ப அவருக்கு 13 வயசு. 1919-20களில் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருப்பதை போல கிருமி தொற்று ஏற்பட்டு இதே போல வாய்க்கு கவசம் போட்டு மூடிக்கொண்டு பெரிய அளவில், அன்றைக்கு இங்கே பிறக்கக்கூடிய பல வசதிகள் கிடையாது, பல ஆய்வுகள்லாம் செய்ய முடியாது, கொத்து கொத்தாக நிறைய பேர் இறந்த வரலாறு. ஆனால் அப்போ வந்து இதே போல தொடர்பு சாதனங்கள் இதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம மண்ணில் வந்து பிளேக் நோய் வந்து அழிந்து போயிருக்கிறார்கள், மலேரியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தருணங்களில் எல்லாம் காஞ்சி மடம் நிறைய கைங்கரியங்கள் செய்திருக்கிறது. பெரியவர் தன்னை நோக்கி வருகிற பல செல்வந்தர்களை எல்லாம் சமூகத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சேவை செய்ய சொல்லி இருக்கிறார், திருப்பி விட்டுருக்கார். இது வேணா நடந்திருக்கே தவிர மற்றபடி இல்லை. ஒருவேளை இப்போ பெரியவர் இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, பெரியவர் ரொம்ப வற்புறுத்துவதே வந்து ஆச்சாரம். உங்களுக்கு தெரியும் சாரம் அப்படின்னா என்ன, ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் சாரம் கட்டாமல் வீடு கட்ட முடியாது. அப்புறம் சாரத்தை பிரிச்சுடுவோம், வீடு கட்டி முடித்த பிறகு சாரம் என்ன, சாரம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமானதல்ல, நிரந்தரம் இல்லாத ஒன்றிலிருந்து தான் நிரந்தரமான ஒன்றை அடைய முடிகிறது. ஆக சாரத்தினால வீடு கிடைக்கிறது. இங்கே ஆச்சாரம், அதாவது ஆண்டவனை சார்ந்த சாரம், ஆச்சாரத்தில் நாம் இறைவனை உணர்ந்து விட்ட நிலையில் நமக்கு ஆச்சாரம் தேவையில்லை. ஆச்சாரம்னா என்ன, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, இறைவனை வழிபடுவது, தியானிப்பது, விரத காலங்களை அனுஷ்டிப்பது, எதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யாமல் இருப்பது, எதெல்லாம் சரியோ அதை மட்டுமே செய்வது, அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை செய்வது, பெரியவர்களை மதிப்பது, இப்படி நிறைய சங்கதிகள். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதில் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவி கொள்வது, தரையில் அமர்ந்து சப்பனமிட்டு அந்த நிலையில சாப்பிடுவது, சாப்பிடுவதற்கு முன்னாலே இறைவணக்கம் செய்து இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுவது, சாப்பிடும் பொழுது கட்டாயமாக நெய், அன்ன சுத்தி நெய்யை விட்டுக் கொள்வது, இப்படி நிறைய ஒழுக்க விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுக்க விதிகள் காலத்தினாலே தீண்டாமை என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மிகப்பெரிய அவதூறுகள் அதனால் உருவாகி, அது ஒரு தனி கதை. இன்றைக்கு தீண்டாமையால் மட்டும்தான் நாம் உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை. கை குலுக்கி கொள்வதோ கட்டி அணைத்துக் கொள்வதோ கூடவே கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் தொட்டால் போதும் ஒட்டிக்கொள்ளும். அப்போ இதற்கு முன்பு பின்பற்றப்பட்ட இந்த நெறிப்பாடுகள், இதை போல ஒரு தருணம் வந்தால் உயிர்கள் போய்விடும், அதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது, எப்பொழுதும் தூய்மையாக இருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு எச்சரிக்கையின் பேரிலையும், அதுதான் சரியான வாழ்க்கை முறை என்கின்ற பெயரிலையும் வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அந்த வடிவமைக்கப்பட்ட ஒன்றை நாம் வந்து கொச்சைப்படுத்தி புறந்தள்ளினோம். அதற்கு இன்றைக்கு நாம் அனுபவித்தோம். இன்றைக்கு கை குவித்து வணங்குவது என்கின்ற கலாச்சாரம் பற்றிய எந்த தெளிவும் இல்லாத இளையர்கள், ஆங்கிலேயர்கள் கூட ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது கை குலுக்கி கொள்ளுவதில்லை, கை கூப்பி வணக்கம் தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள். அது நம்ம கலாச்சாரம். அடுத்து கால்களை கழுவிக் கொள்வது, அடிக்கடி கையை கழுவிக் கொள்வது, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பது, கோயிலில் கொடுக்குற துளசி தீர்த்தம், துளசி மூலிகை வகையை சார்ந்தது, விபூதி அதுவும் வந்து கிட்டத்தட்ட மருந்து, பசுமாட்டு சாணம், பச்சை கற்பூரம்,
சின்ன சில மூலிகைகள் இவைகளை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில இருந்து பெறப்படுவது தான். அதே போல திருமண் திருமண்ணை குழைத்து இட்டுக் கொள்ளும் பொழுது அது காய்ந்து ஆவியாகும் பொழுது நெற்றி புலத்திற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய துர்நீரையும் சேர்த்து ஆவியாக்கி விடுகிறது. அதனாலதான் திருநீர் அணிந்து கொண்டிருக்கின்றவர்கள் நாமமிட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் ஒரு ஒளி படிச்சுன்னு இருக்கும் அவர்களுடைய முகம். காரணம் என்னன்னா அது ஒரு நெடிய அந்த பழக்க வழக்கத்தை விடாமல் அவர்கள் பின்பற்றுவது. நம்முடைய மதத்துல இப்படி ஒவ்வொரு சிறிய விஷயங்களுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய பொருள். ஆனால் இடைக்காலத்தில் நிறைய விஷயங்கள் கொச்சைப்படுத்தப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நாமும் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு எங்கேயோ எப்படியோ போயிட்டோம். இன்றைக்கு அந்த ஆச்சாரங்கள் அவைகளை பின்பற்றினால் நாம சந்தோஷமா இருக்கலாம். இல்லைன்னா இந்த கொரோனா எந்த நிமிடம் வேண்டுமானாலும் ஒரு உனக்கு வந்துருதுன்னு சொன்னா உன்னை மட்டும் விடாது, உன்னை சார்ந்தவர்களையும் ஒரு வழி செய்து விட்டு தான் சொல்லு. இந்த உலகம் ரொம்ப பயப்படுறதே ஒருத்தருக்கு வந்து அவர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவருக்கு வந்தா எனக்கு வரத்துக்கு ரொம்ப நேரமாகாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த உலகம் இதை பார்த்து அவ்வளவு பயப்படுது. அப்ப கட்டாயமாக எல்லாரும் ஒரு தூய்மையான உள்ளம் தூய்மையான உடல் தூய்மையான பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் வாழ முடியாது. பெரியவரிதை வந்து ரொம்ப வருத்தி இருக்கார். ஆறு குளம் எதை கண்டாலும் அவர் இறங்கி குளிச்சிருவார், ரொம்ப தூய்மையாக இருப்பார், அந்தந்த காரியங்களை அந்தந்த நேரத்தில் செய்வார், தன்னை சார்ந்தவர்களையும் அதையெல்லாம் செய்ய வைத்தார். ஆச்சாரத்தை ரொம்ப அவர் வந்து கடைசிவலும் கிடையாது அவர் வந்து இடைவிடாமல் பின்பற்றினார், பின்பற்றுகின்றவர்களை ஊக்கப்படுத்தினார். அவர் அதெல்லாம் விட்டதே இல்லை. இன்றைக்கு நமக்கு தேவையும் அதுதான். ஹைஜீன் தீண்டாமை கிடையாது, விலகி இருத்தல். அதுக்கு ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம், சமூக விளக்கு. இதே இதற்கு முன்பு தீண்டாமையாக பார்க்கப்பட்டது. இந்த கொரோனா தீண்டாமையே இருந்தது, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அது சிலர் அதாவது எல்லாருமே எல்லா காலத்திலையும் சரியா இருந்துடுறது இல்லையே. ஆனால் யாரோ ஒரு சிலர் செய்தது ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரு பெரிய அவதூறை ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கு அந்த வகையில் இந்த விஞ்ஞானம் நாம் வந்து நம்முடைய பல கலாச்சார பழக்க வழக்கங்களில் தூய்மை இருப்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. நாம் அதன்படி நடக்கும் பட்சத்தில் இந்த கொரோனா ஒரு நாள் நம்மளை விட்டு நிச்சயமாக போயிடும். இதை விட இன்னும் கொடிய வியாதிகளை எல்லாம் இந்த சமூகத்தில் நாம் பார்த்துருக்கோம், அதிலிருந்து மீண்டெழுந்து வந்திருக்கிறோம். அதையெல்லாம் மீட்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார். சில ஸ்லோகங்கள் இருக்கிறது, சில மந்திரங்கள் இருக்குது. குறிப்பாக நாராயணீயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி நாம் வந்து வணங்கி வரும்பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகள் நாலா பக்கமும் பரவி நமக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அவர் ஏற்கனவே நிறைய ரோக நிவாரணத்திற்கு நிறைய சொல்லியிருக்கிறார். அவைகளையெல்லாம் நாம் பின்பற்றினாலே நமக்கு இப்பொழுது எதுவுமே வராது, நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். நிச்சயமாக உலகத்திலேயே மிக குறைந்த பாதிப்பு பாரத தேசத்துக்கு தான். அந்த வகையில் நாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னென்னா இப்படிப்பட்ட பண்பாடு கலாச்சாரம் இவைகள் தான். அது துவண்டு போயிருந்த அந்த பண்பாடு கலாச்சாரத்தை நாம் இப்போ திரும்ப மீட்டெடுத்து நம்ம நல்ல விதமாக, அதே சமயம் அது தீண்டாமை ஆகிவிடாமலும், அது ரொம்ப கவனம். மனிதனுக்கு மனிதன் சமமானவன், யாரையும் மட்டுப்படுத்தி பார்ப்பது என்பது எந்த நிலையிலும் கூடாது, அதை விட ஒரு பாவம் இருக்க முடியாது. அதனால் நாம் அந்த பாவமும் செய்யாமல் சுகாதாரமாக வாழும்பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல வாழ்க்கை தான். நாளை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.